ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வில்லியம் எம்சன் எழுதின 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்யூஷுவல் ஆத்தர் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, தென் ஒர்க் பார்த்தின ஒரு இன்ட்ரோ, தென் ஒர்க் பார்த்தின சம்மரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றின இன்ட்ரோ பார்த்துடலாம். இவரோட நேம் வந்து சர் வில்லியம் எம்சன். இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 செப்டம்பர் 1906 பிறந்திருக்காரு. எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஏப்ரல் 1984 இறந்திருக்காரு. தென் இவர் ஒரு இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ போயட். இவர் வந்துட்டு இவரோட கிரிட்டிசிசம் எல்லாமே வந்து நியூ கிரிட்டிசம் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோலெட்டாரியன் லிட்ரேச்சர், அதில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. ப்ரோலெட்டாரியன் லிட்ரேச்சர் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ரைட்டர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண ஒரு லிட்ரேச்சர் தான் அது. ஸோ அதை வந்து மெயினாக வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கான்சியஸை தான் பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து வந்துட்டு இவரோட, அதாவது எப்சம் எழுதின போயம்லாம் வந்துட்டு ரொம்ப கிளவராக இருக்கும், ரொம்ப லேர்ன் பண்ணி எழுதின மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்குக்கு டிஸ்சிமிலராக இருக்கும், அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே. தென் வந்து இவர் நிறைய ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. என்னென்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் வேர்சன்ஸ் ஆஃப் த பாஸ்டரல் 1935 எழுதியிருக்காரு. தென் கலெக்டட் போயம்ஸ், மில்டன்ஸ் காட், எஸ்ஸேஸ் ஆன் ஷேக்ஸ்பியர், இது இல்லாமல் நிறைய ஒர்க் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து சில ஒரு 4 ஒர்க் மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி. இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா, 7 டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி, எ ஸ்டடி ஆஃப் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் இங்கிலீஷ் வேர்ஸ். இதான் வந்து இதோட ஃபுல் டைட்டில். தென் வந்து வாட் இஸ் மீன் பை ஆம்பிகுவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே வந்து அதோட டைப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சொல் வந்து நிறைய பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு சொல் வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் கொடுக்கக்கூடியதான் வந்து நம்ம ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுல வந்து இவர் வந்து 7 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. தென் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1930 வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் பண்ணாங்க. தென் செகண்ட் எடிஷன் வந்து 1947, அதுக்கு அடுத்தது வந்து 1953. இவர் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையே ரிச்சர்ட்ஸ் வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரி கிரிட்டிசம் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து தியரிஸ் ஆஃப் மெட்டஃபர், வேல்யூ அண்ட் டோன் ஆஃப் ஸ்டாக் ரெஸ்பான்ஸ், ஆக்ஷன், சூடோ ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காருல. அதை உருப்படியா கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம எம்சன் தான். தென் வந்துட்டு இவர் எழுதின இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி அப்படின்றது வந்துட்டு, இட்ஸ் பிகேம் த 3rd ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட் ஃபார் த மெத்தடாலஜி ஆஃப் நியூ கிரிட்டிசம். ஸோ வந்து நியூ கிரிட்டிசம்ல வந்து 3rd ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் எக்ஸாமினேஷன் த்ரூ லாஜிக்கல் அனாலிசிஸ். லாஜிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம வந்து இதை எக்ஸாமின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த சயின்டிபிக் அப்ரோச் டு லிட்ரல் கிரிட்டிசம் அப்படின்றத வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசன் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், பட் இட் இஸ் ஓல்ட் ஆஸ் ஓல்ட் கிரிட்டிசம். இது வந்து கிரிட்டிசத்தை விட வந்துட்டு எனது ஓல்ட் அஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ அதுதான் வந்து அதோட ஃபண்டமெண்டலும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரிட்டிசம் வந்து 2 அஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு அவருக்கு வந்து தாட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ் எலியட்ஸோட ரீ எவாலுவேஷன் ஆஃப் த மெட்டபிசிக்கல் போயட்ரி அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் அஸ்பெக்ட்ல எழுதியிருப்பாரு. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, 19th செஞ்சுரியில வந்து இருக்கக்கூடிய அந்த போயட்ரி இஸ் நாட் அஸ் குட் அஸ் மெட்டபிசிக்கல் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்த செகண்ட் திங் வந்து ஃப்ராஜோட அன்கான்சியஸ் கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாரு. அதாவது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேனே, ஹவ் யூ ஸ்டாப்ட் பீட் அப் அவர் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க ஒருத்தவங்க. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் அப்ரோச்ல அவங்க கேட்டிருக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உன் குழந்தைய, அதாவது அந்த குழந்தைய வந்து அடிக்கிறத நிப்பாட்டிட்டியா அப்படின்றதான் கேள்வி. பட் அந்த லைன்ல இருந்து நம்ம எத்தனை மீனிங்ஸ் எடுக்கலாம், நாம வந்து நம்ம குழந்தைய வந்து அடிக்கிறத நிப்பாட்டிட்டோமா அப்படின்னு கேட்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்க அடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். இல்லை வந்து மூணாவது மனுஷன் யாராவது வந்துட்டு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு ஃப்ராஜோட அன்கான்சியஸ் கான்ஃப்ளிக்ட் இந்த 2 அஸ்பெக்ட்ஸில் தான் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு மெயினாக என்ன விஷயம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் போயட்ரி இஸ் டு கன்வே இன் டெசிஷன் அண்ட் இட்ஸ் ரிவர்பரேஷன் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லி
கோட் பண்ணிருக்கிறாரு. ஸோ இந்த கோட்டை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்சன் தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு லென்த்தியான ஒரு ஒர்க் தான். இதுல வந்து இந்த ஒர்க்ல வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து கோட் பண்ணி சொல்லி இருந்திருப்பாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், இதோட அப்ச்ராக்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்க எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். பட் ஆனா எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை ஃபுல்லா ரீட் பண்ணிருங்க. ஏன்னா எல்லா கோட்மே நான் இதுல வந்து கொடுக்கல. அதுலயும் ரொம்ப முக்கியமான கோட்ஸ் எது வந்து ரொம்ப முக்கியமா அவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரோ அதுதான் நான் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை ஆம்பிகுட்டி அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து லெக்சிக்கல் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் இருக்கா, ஸோ இதை வந்து ஒரு கிளாஸாவும் நம்ம எடுத்துக்க முடியும். அஸ் ஆல்சோ ஒரு கப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் மேடப் வந்து ஒரு கப் வந்து மேடப் வித் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து லெக்சிக்கல். தென் வந்து ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுட்டி அப்படின்றது வந்து ஹீ இஸ் அன் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போனா வந்து இவர் என்னது, இங்கிலீஷ் நடத்தக்கூடிய ஒரு டீச்சர் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ டீச்சர். ஸோ ரெண்டு மீனிங் நம்மளுக்கு கொடுக்குதா. அடுத்து வந்துட்டு ஸ்கோப் ஆம்பிகுட்டி அப்படின்னா, இவங்க இவங்களை பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரிவர்சலாகவும் அந்த மீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, ரெஃபரன்ஷியல் ஆம்பிகுட்டி அப்படின்னது வந்து ஒருத்தவங்க வந்து மைண்ட்ல யோசிக்கிறாங்க. அதாவது வந்து இப்ப இந்த லேடி வந்து யோசிக்கிறாங்கல்ல, ஸோ இந்த லேடி வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டை யோசிக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கோமே. நம்ம வந்துட்டு யாரை நினைப்போம், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து மேபி அவங்க லவ்வரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அது உண்மையாலுமே அவங்களோட பாய் ஃப்ரெண்டா ஆகியிருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் அவரோட ஜெண்டர் வந்து பாய் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் பாய் ஃப்ரெண்டு தானே. ஸோ அந்த மாதிரியான பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் ஆம்பிகுட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பிராக்மெட்டிக் அப்படின்றது வந்து, ஐ வில் பி தேர் ஆன் சண்டே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து சண்டே அந்த டைம்ல வந்து நாங்கள் இருப்பேன் அப்படின்ற அந்த மாதிரி மீனிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு மீனிங், ஒன் பிளஸ் மீனிங் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஆம்பிகுட்டின்னு சொல்றோம். இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டியில தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இவர் இப்போ நம்மளுக்கு வந்து, அதாவது இந்த ஒர்க்ல வந்து 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி சொல்ல போறாருல, அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டஃபர் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும், என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு அதில் என்னென்ன ஆம்பிகுட்டி, அதாவது ஆம்பிகுட்டி அங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லுவார். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டில் வந்துட்டு ஆம்பிகுட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். அதாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து ஆத்தரோட ஒன் இன்டென்டட் மீனிங்ல இருந்து வரப்பட்டது, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அடுத்தது விஷயம் வந்து பன் அப்படின்றது வந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். அதெல்லாம் வந்து நம்ம தனியாவே ஒரு வீடியோ போட்டுக்கோம். அதாவது மெட்டஃபர்னா என்ன, பண்ணா என்ன, சிமிலினா என்ன அப்படின்றதெல்லாம் தனியாவே ஒரு வீடியோல இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தயவுசெய்து அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதை வந்து பன் அப்படின்றத வச்சு பேசியிருப்பாரு, அந்த இடத்துல ஆம்பிகுட்டி எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது. அடுத்த விஷயம் வந்து அப்ச்ராக்ட் தாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மீனிங் தட் வென் கனெக்டட் கேன் எக்ஸ்போஸ் த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆத்தர்ஸ் மைண்ட். காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆத்தர்ஸ் மைண்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அப்ச்ராக்ட் தாட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமிலி பத்தி பேசியிருப்பாரு. ஆக்சுவலா டைரக்டா வந்து அது வந்து சிமிலி அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாரு. இவர் வந்து எதை வந்து பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்தர் வந்து ஒரு ஐடியா டிஸ்கவர் பண்றது, ஆக்ட் ஆஃப் ரைட்டிங்ல ஒரு ஐடியா வந்து டிஸ்கவர் பண்ணிருக்கிற மாதிரி பேசுவாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து அது இன்டெரக்டாக எதை மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலியை தான் மீன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லி டப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அவர் வந்து ஒரு பாதியில் வந்து முடிச்சிருப்பாரு, மீத பாதியை வந்து நம்ம போய் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப்ல வந்து எப்படி ஒரு ஆம்பிகுட்டி ஒர்க் ஆகுது அப்படின்றது. தென் ஃபைனல் சாப்டர்ல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, பைனரி ஆப்போசிஷன் பற்றி பேசியிருப்பாரு. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The short of meaning to be considered, அதாவது எந்த அளவுக்கு வந்து அவர் சம்மந்தப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு. அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரௌன் கேட் சாட் ஆன் த மேட் அப்படின்றது தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் நீங்கள் யோசிக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் வந்து ப்ரௌன் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நீங்கள் கலர் ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்கலாம், இந்தந்த கலர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கலர் அஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்கலாம். அதுக்கடுத்து கேட் அப்படிங்கும் போது நீங்க ஒரு அனிமல் சென்ஸ்ல யோசிக்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு
ஒரு அனட்டமி சென்ஸ்ல யோசிக்கலாம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து அந்த கேட் அப்படின்ற அந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனட்டமி சென்ஸ்ல யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டென்ஸ் அவர் முதல்ல கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான யோசிக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து ஒரு ஆத்தர் வந்து எப்படி சம்மந்தப்படுத்துறாரு, எப்படி இம்ப்ளிகேட் பண்ணுறாரு, இம்ப்ளிகேஷன் அப்படின்றது தான் வந்து கிரிட்டிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாரு. அதாவது வந்து எப்படி இம்ப்ளிகேட் பண்ணுறாரு, எப்படி வந்து அதை ரெண்டையும் சம்மந்தப்படுத்துறாரு அப்படின்றதான் மேட்ரு. ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் அவரே கொடுத்துருக்குறாரு. இது எல்லா சென்டென்ஸுமே இதில் கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே அவர் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருந்தது தான் நான் எடுத்திருக்கேன், நானாக எந்த எக்ஸாம்பிளுமே கொடுக்கல. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் பிரைட் ஸ்வாட் ஃபார் த டியூ வில் ரஸ்ட் தெம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது வந்து என்ன சொல்ல வராங்க, அவங்க வந்து உங்களோட பிரைட் ஸ்வாட், அதாவது உங்களோட கத்தி அந்த வாள் இருக்குல்ல, அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து பனி வந்து அதை வந்து தொடச்சிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இன்டெரக்டாக அதை வந்து எப்படி அவங்க சம்மந்தப்படுத்துறாங்க, ஒரு பிரேவ்னஸ் வந்து சம்மந்தப்படுத்துறாங்க. ஒரு ஸ்வாட் அப்படின்றது வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஒரு தைரியத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிரேவ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்ன இன்டெரக்ட் மீனிங் உங்களுக்கு இம்ப்ளிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சோல்ஜர் வந்தாலும் எனக்கு பற்றி என்ன இது கிடையாது, கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த லைனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, அந்த லிட்டரரி கிரிட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து இந்த மெட்டஃபர் அப்படின்றத எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதை வந்து ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த மெட்டஃபர் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா மேட் பண்ணது அப்படின்றது பார்த்தாங்கன்னா, மிஸ்டர் ஹெர்பர்ட் அப்படின்றவங்களோட இங்கிலீஷ் ப்ரோ ஸ்டைல நம்ம அழகா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல வந்துட்டு ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரொம்பவே இஃபெக்டிவா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து நம்ம ஆத்தர் இந்த மெட்டஃபருக்கு எங்க இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஷேக்ஸ்பியரான சோனட் 73ல வந்து இந்த லைன் எடுத்திருப்பாரு. Bear ruined coys, bear laid the sweet bird's song. Sorry, sang. அப்படின்றது தான் வந்து அந்த லைன். இது வந்து சோனட் 73ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லைன். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பாடகரை வந்துட்டு யாரோட கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸ்வீட் பேர்ட்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. அவங்க சாங்கை இவங்க சாங்கையும் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ பட் இந்த லைனை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்சனுக்கு வந்து என்னென்ன ஐடியாஸ்லாம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த காய்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளேஸ், ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்து எப்படி உட்காருவோம், நிச்சயமாக வந்து வரிசையில் தானே உட்காருவோம். ஸோ அப்போ அந்த வந்து சிட்டிங் இந்த ரோ அந்த இதை வந்து, அதாவது அது வந்து எப்படி உட்காந்துருக்கும், அந்த ரா மெட்டீரியல் மேலே உட்காந்துருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று அது உட்காந்ததை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இவங்க சர்ச்சில் உட்காரத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் திங், அது வந்து எதுல மேடப் ஆயிருக்கும், வுட்ல தான் மேடப் ஆயிருக்கும். ஒரு பேர்டு உட்காரக்கூடிய அந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்கும், ஒரு வுட்ல தான் வந்து மேடப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம யோசிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு டால் பில்டிங் மூலமா வந்து சரௌண்டட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லையா, காயர் பாய்ஸ் அதாவது ஒரு பாடகர் மூலமா வந்து பாடப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அஸ்பெக்டில் நீங்கள் எத்தனை இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ க்வெஸ்சன் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த செவனில் எதை நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அவரோட கேள்வி. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த லிட்டரரி பீஸை வந்து ஷேக்ஸ்பியர் ரெடி பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு லைனில் வந்துட்டு இவ்வளோ மீனிங் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. பட் இத்தனை மீனிங் கொடுக்குது, ஆனா வந்து அதுல நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்றதான் வந்து அவரோட கிரிட்டிசிசமே. சோ கடைசியா வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே இவ்வளோ தூரம் பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு ஹைட்டன், அதோட பொயட்ரியை வந்து ரொம்ப எஃபெக்டை வந்து ரொம்ப ஹைட்டன் பண்றதுக்கும், அதை ரொம்ப ரிச்னஸா காமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்பிகுட்டி டியூ டு மெட்டஃபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு வேறொரு இதுல இருந்து, அதாவது ஜேஎம் சைன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்காருல, அவரோட இதுல இருந்து டயட் ஆஃப் சாரோஸ் அப்படின்றதுல இருந்து எடுத்திருக்கிறாரு. இதுல வந்து ரெண்டு கேரக்டர் வந்து பேசுற மாதிரி இருக்கும், டயட் அப்படின்றவரும் நாய்ஸி அப்படின்றவங்களும் வந்து பேசுற மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஷுட் பி எ ஸ்வீட் திங் டு ஹாவ் வாட் இஸ் பெஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட். இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன் நம்மளுக்கு இதுல
இந்த சென்டென்ஸ்ல வந்து வாட் இஸ் பெஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான லைன். அடுத்தது வந்து நாய்ஸி அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அண்ட் வி ஹாவ் அ ஷார்ட் ஸ்பேஸ் ஒன்லி டு பி ட்ரையம்ஃபன்ட் அண்ட் பிரேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து இர்ரெலவெண்ட் தான், இதுக்கும் இதுக்கும் வந்து என்ன ஒரு மேட்ச்மே கிடையாது. அது பெஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் அப்படின்றதுக்கும் இவங்க பிரேவ் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது, எந்த சம்மந்தமே கிடையாது. பட் ஆனா இதை ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி ஒரு ஆத்தர் கொடுத்துருக்காருல, ஸோ தட் இஸ் அதுக்கு காரணம் என்ன, இந்த ஆம்பிகுவிட்டி தான் வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து இவரோட பாயிண்டா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே சாப்டர்ல ப்ரிப்போஷனை ஒரு கிளான்ஸ் பாக்குறாரு. அதுல வந்து எந்த ப்ரிப்போஷன் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் எ கிளான்ஸ், அதாவது அட் அப்படின்ற அந்த ப்ரிப்போஷனை எடுத்து ஒரு கிளான்ஸ் பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கோட் அந்த லைன்ஸ் தான், இந்த டெக்ஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான், அதனால தான் அதை எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த இங்கிலீஷ் ப்ரிப்போஷனை வந்து எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் பேசியிருப்பாரு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அப்படின்ற அந்த ப்ரிப்போஷன் எடுத்து பேசுகிறாரு. இப்போ நம்ம அட் அப்படின்றது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம், அட் 7:30, அட் 8:30 அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து லுக் அட் யூ, உன்னை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி லுக் அட் யூ அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அட் த ஸ்பாட், அந்த ஸ்பாட் அந்த இடத்த வந்து குறிக்கிறதுக்கு, த்ரூ அட். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட் அப்படின்ற அந்த ஒரு ப்ரிப்போஷன் வந்து எவ்வளோ ஆங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து கான்கட்டனேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் பண்டில் ஆஃப் மீனிங் வந்து இருக்கணும் அதுக்கிட்ட. ஸோ அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கான்கட்டனேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாட்டின் வேர்ட் மூலமா அந்த ரைட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த லாட்டின் வேர்டு தான் வந்து ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்றது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நாம எடுத்து ஒரு ஆத்தரோட மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னோ, இல்லை இந்த ஆம்பிகுவிட்டி மாதிரியான வேர்டை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது வந்து எப்படி போயிட்டு இருக்கோமா, இந்த ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்றது வந்து ஒரு லாட்டின் வேர்ட், இட் மீன்ஸ் இன்ஃபினிட்டி, முடிவே இல்லாம அப்படியே போய்கிட்டே இருக்கும், நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்ல வராரு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்பிகுவிட்டி டியூ டு ப்ரோனவுன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ப்ரோனவுன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஐ வி யூ இதெல்லாமே வந்து, சாரி ஹி ஷி இட் இது எல்லாமே வந்து ப்ரோனவுன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ மெட் யூ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த யூவை இங்கேயும் ஐய அந்த பக்கமும் வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இவங்க இவங்களை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற அதே மீனிங்ல வந்துட்டு நான் வேர்டை வந்துட்டு நான் இன்டர்சேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அகெயின் அதே வைஸ் வேர்ஸால எனக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் கூட வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு வகை ஆஃப் மீனிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ் இலியட்டோட வேஸ்ட் லேண்ட் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் எடுத்திருப்பாரு, மிக்சிங் மெமரி அண்ட் டிசைர் அப்படின்ற அந்த வேர்ட் எடுப்பார். இந்த மூணு வேர்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியாதாமா, எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாதாமா. ஏன்னா அந்த மூணு வேர்டே வந்து அந்த என்டையர் பாயத்தையே வந்து பில்ட் பண்ணிருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்த விஷயமா எதை பத்தி பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினஸ்தியா அப்படின்றத பத்தி பேசுவாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்ஸ் இன்னொரு சென்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது வந்து இப்ப நம்ம நுகர்றது அப்படின்றது வந்துட்டு ஒரு சென்ஸ், அதே நேரத்துல வந்து கேக்குறது அப்படின்றது வந்து இன்னொரு சென்ஸ், இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வார்த்தைகளை சம்மந்தப்படுத்தி ஒரு ஆத்தர் வந்து பேசுறது தான் வந்து சினஸ்தசியா அப்படின்றது. ஸோ அதை தான் வந்து இவர் இங்கேயும் கொடுத்துருக்காரு. இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஸ்மெல் ட்ரபிள் அப்படின்ற அந்த லைன் எடுத்து எழுதியிருக்கிறாரு. அதாவது இதுல வந்து ஸ்மெல் அப்படின்றது வந்து நுகர்றதும் கிடையாது, நம்ம ட்ரபிளை வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. ட்ரபிள் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் டினோட் ஐ சென்ஸ், அதாவது வந்து ஐல கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ட்ரபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த சென்ஸை வந்து அதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்மெல் அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சென்ஸ் வந்துட்டு இன்னொரு சென்ஸோட டச் பண்ணியிருக்கு. அதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்வின் பேர்ன் இருக்கார்ல, அந்த ஸ்விங் பேர்னோட இன்னொரு எக்ஸாம்பிள் இவங்க எடுத்து போட்டிருப்பாங்க. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த வாய்ஸ் இஸ் ஆன் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்மெல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வாய்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சென்ஸ் அந்த வாய்ஸ் அப்படின்ற ஒரு சென்ஸை இன்னொரு சென்ஸ், அதாவது ஸ்மெல் அப்படின்ற இன்னொரு சென்ஸோட கனெக்ட் பண்ணி யார் கொடுத்துருக்கா, ஸ்விங்பர்ன் அவரோட ஒர்க்ல வந்து இந்த லைனை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை எல்லாமே வந்து இவர் எடுத்து சொல்றாரு. அதுக்கடுத்த விஷயம் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்ரிலேட்டட் சென்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு பண்ற வேலையெல்லாம் சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் வந்து அட்மாஸ்பியர் வர்சஸ் வெர்பல் அனாலிசிஸ் பத்தி சொல்லுவாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ண முடியாத ஒரு மீனிங் இல்லாத ஒரு சென்டென்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த அட்மாஸ்பியரை வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியாதாம என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாரு. நீங்க வந்து எக்ஸாக்டா, அதாவது ஒரு ஆத்தர் கொடுக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை நீங்க எக்ஸாக்டா உணரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நிச்சயமா வந்துட்டு மீனிங் இருக்கணும் அப்படின்றதுதான் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாரு. அது ஏன் சொல்றாரு அப்படின்றது வந்து பேக் பின்னாடி போற சாப்டர்ஸ்ல வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ நான் வந்து இதையும் ஞாபகப்படுத்துறேன். ஸோ செகண்ட் சாப்டர் வந்து நம்மளுக்கு, அதாவது செகண்ட் டைப் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு வேர்ட் நம்மளுக்கு வந்து நிறைய மீனிங் கொடுக்கணும் அப்படின்றது தானே. ஸோ இதுல வந்து அவர் எக்ஸாம்பிளா என்ன எடுத்திருக்கிறாருன்னு பாருங்க, ஸ்விஃப்ட்லி த இயர்ஸ் பியாண்ட் ரீகால் சாலம் த ஸ்டில்னஸ் ஆஃப் த ஸ்பிரிங் மார்னிங் அப்படின்ற அந்த லைன் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த லைன்ல வந்து எதை வந்து மீன் பண்ணுது, இந்த டைம் அப்படின்றது தான் வந்து மீன் பண்ணுது. இந்த டைம் அப்படின்றது வந்து ரெண்டு வகையில வந்து மீன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன, யூ கேன் கண்ட்ரோல் இட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றது. தென் செகண்ட் திங் வந்து ஒரு இமீடியட் ப்ராப்ளம், அதாவது டைமை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, ஸோ என்ன வெயிட்டிங் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், வந்துட்டோமா வந்துட்டோமா, அதாவது டைம் ஆயிடுச்சா டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணுது, யூ கேன் கண்ட்ரோல் இட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது, நம்ம லுக்கிங் ஆன் யோர் வாட்ச், அதையும் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ரெண்டு வகையான டைம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து இவர் வேற எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சோனட்டோட, ஷேக்ஸ்பியர் சோனட்டோட 16, சோனட் 16 இருக்குல்ல, அதில் இருந்து லைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற அந்த ஒரு லைனை மட்டும் தூக்கியிருப்பாரு. ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றதுல இவர் எவ்வளோ விஷயங்கள் வந்து கன்வே பண்ணுறாரு அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் திங் வந்து காலம், இது வந்து காலத்தின் கோடுகள் அப்படின்னு தானே வந்து தமிழில் வந்து நம்ம அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அதில் இருந்து இவர் வந்து கன்வே பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு காலத்தின் சுருக்கம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வந்து அந்த பரம்பரையை குறிக்கிறது, லைன்ஸ் ஆஃப் லைஃப், லைஃபோட லைன் வந்து என்னது, நம்மளோட பரம்பரை இல்லைன்னா சந்ததி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வேணா குறிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து மூணாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பேனாவால ஒரு கோடு போடுவோம்ல, ஸோ அந்த லைனை கூட அது வந்து குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை வந்து இந்த லைன் ஆஃப் போயத்தை இல்லைன்னா டெஸ்டினியை பத்தி குறிக்கிதோ அப்படின்ற மாதிரி, இந்த ஒத்த லைனுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததான் வந்து இது வந்து எப்ப இருந்தே வந்து இந்த குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாசர் டைம்ல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ட்ராய்லர்ஸ் அண்ட் கிரிசைடு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துக்காரு. அது ஒரு எபிக் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இமேஜினரி வந்து என்ன பண்ணுதாமா, நிறைய மீனிங் அப்படியே குவிச்சு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல இருந்து நீங்க எந்த லைன் எடுத்தீங்கனாலும் என்ன பண்ணுது, ஒரு இமேஜினரியை வந்து குவிச்சு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எதை வந்து இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சனோட மில்டன்ஸ் காட் அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று எழுதியிருக்காரு பாத்தீங்களா, அது வந்து கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. அதை வந்து எதுக்கு டிஃபன்ஸா எழுதியிருப்பாரு அப்படின்னா, நம்மளோட மில்டன் இருக்கார்ல, அவரோட பாரடைஸ் லாஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதுல வந்துட்டு அந்த காட் வந்துட்டு என்ன, சாரி, அந்த மேன் வந்து அந்த காடை வந்து ரீச் பண்றது, அதுல ஒரு லைன் கொடுத்துருப்பாங்களே, ஜஸ்டிஃபை த வேஸ் ஆஃப் காட் டு மேன், அதை வந்து டிஃபன்ஸ் பண்ற மாதிரி தான் இவரை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடவுளை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றது வந்துட்டு இதுல வந்து என்னென்ன கிளாஷஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அத்தாரிட்டி, அதாவது ஒரு கிரேட் கிளாஷ் பிட்வீன் நம்மளோட மனுஷனோட டெய்டியும் டிசைரை தான் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அந்த ஒர்க்ல வந்துட்டு நம்ம மனுஷனோட வந்து டெய்டி அண்ட் டிசைரை தான் வந்து டிட்டர்மைன் பண்ணி காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் த்ரீல வந்து எதெல்லாம் பத்தி பேசுவாரு அப்படின்னா, ஆன்டிசிசஸ் பத்தி பேசுவாரு. அது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராஸ்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. ஸோ இதுல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்னமெண்டல், அதாவது இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஆன்டிசிசஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆர்னமெண்டல் யூஸ்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் ஆன்டிசிஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிரிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாரு.
அதுக்கப்புறம் முக்கியமா எதை பத்தி பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன் அப்படின்றத பத்தி தான் பேசுவார். பன் இஸ் நத்திங் பட் ஒரு வேர்ட் வந்து மோர் தேன் டூ மீனிங்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். இப்போ வந்து ஒரு டயலாக் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு அந்த லே அப்படின்றது வந்துட்டு ஒன்னு பொய் சொல்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஐ எம் லையிங் அப்படின்றது வந்துட்டு இங்க இந்த பொசிஷனுக்கு தானே லையிங் சொல்லுவோம்ல, ஸோ இந்த பொசிஷனை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது வந்து பொய் சொல்லக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒத்த வார்த்தைக்கு வந்து ரெண்டு மூணு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த பன் அப்படின்றது தான் வந்து டைப் த்ரீயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டைப் ஃபோர்ல வந்து எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. இதுல வந்து ஆனமெட்டோபியா அப்படின்றதுனா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஏதாவது ஒரு கேட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதோட சவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, மியூ அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொடுக்குறதுல அது எல்லாமே வந்து ஆனமெட்டோபியால தான் வந்து சேரும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டாக் இருக்கு, இப்போ டாக் வந்து பார்க் பண்ணுதுல, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவ் வவ், அதாவது BOWWOW அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பவ் வவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே வந்து வேற இடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வவ் வவ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதாவது WOW அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை எழுதியிருப்பாங்க. ஸோ இது கூட வந்துட்டு என்னது, இந்த ஒரு டாக் வந்து ஒரு பார்க் பண்ற அந்த சவுண்ட், அந்த ஆனமட்டப்பியா அப்படின்ற அந்த சவுண்டு கூட வந்துட்டு என்னது நிறைய மீனிங்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாசிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்துட்டு எதை பத்தி பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியோர் சவுண்ட் வேர்சஸ் பியோர் மீனிங் அப்படின்றத பத்தி ஒரு கான்செப்ட் பேசுவாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் எடுத்திருக்காரு. இது வந்து என்னது, மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்காரு. இது வந்து கேட்க நல்லா இருக்கல, அந்த சவுண்ட் நல்லா இருக்கல, மைல்ஸ் டு கோ அப்படின்ற அந்த சவுண்ட் நல்லா இருக்கல. ஸோ இதுதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, பியோர் சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைன் மட்டும் பியூட்டிஃபுல்லா இருந்தா போதும், மீனிங்லாம் தேவையில்லை, ஒண்ணு மட்டும் அழகா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன சொல்றாங்க ஒரு சில ஆத்தர், லைன் மட்டும் வந்து ரொம்ப அழகா அப்படியே ஒரு சவுண்டிங்கோட இருந்தா போதும், அதுக்கு வந்து மீனிங் எதுவுமே தேவை கிடையாது, ஒரு ரைமிங் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி வந்து அது ஒரு நார்மல் லைன்ல இருந்து இது வந்து ஒரு ரைமிங் ஸ்கீம்லாம் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தா போதுமானது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து லிட்ரல் மீனிங் அப்படின்றத விட வந்து ஒரு போயட்டிக் பியூட்டி அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லிட்டில் பிட் மாரல் இருந்தா போதுமானது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைனலா ஒரு மீனிங் கொடுக்கும் பாத்தீங்களா, ஸோ அது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இந்த வேர்ட்லாம் வந்து ஐசோலேஷன் ஆகுது பாத்தீங்களா, அந்த வேர்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்லி சில ஆத்தர்கள் கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எம்சன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மெட்டீரியலிசம் தான் வந்து அவர் பிலீவ் பண்றாரு, அதாவது வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து டிபெண்ட் ஆகிருக்குல்ல, அதுதான் வந்து அவர் ரொம்ப பிலீவ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் மஸ்ட் பி த எக்கோ ஆஃப் மீனிங் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே வேர்டை தான் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜான்சனும் இதே தான் சொல்லியிருப்பார், அதாவது சவுண்ட் மஸ்ட் பி த எக்கோ ஆஃப் மீனிங், சவுண்ட் தான் வந்துட்டு மீனிங்கோட எக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கமடேஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் மீனிங் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சவுண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மீனிங்கும் முக்கியமானது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டிஎஸ் எலியட் எழுதின வேஸ்ட் லேண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக காமிச்சிருப்பாரு. ஸோ தென் டைப் ஃபைவ்ல வந்து எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நம்மளுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சிமிலி, அதை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க இந்த டைப் ஃபைவ்ல. ஸோ சிமிலினா நம்மளுக்கு நல்லாவே என்னன்னு தெரியும், ஒரு அன்லைக் அதாவது ரெண்டுக்கும் வெவ்வேறையாக இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு பொருள்களை இந்த லைக் அந்த மாதிரியான ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து இது இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ அதான் வந்து சிமிலி அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து எப்சன் வந்து இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமிலி அப்படின்றது வந்து ஒரு ஹாஃப் வே தான். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இது வந்து ஒரு ஹாஃப் வே, அது ஆத்தர் மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஹாஃப் வே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சிமிலி அப்படின்றது வந்து ஹாஃப் வே பிட்வீன் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை த ஆத்தர் அப்படின்றது தான் வந்து எப்சன் கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அபவுட் சிமிலி. நெக்ஸ்ட் வந்து டைப் சிக்ஸ்ல வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க,
சிக்ஸ்த் டைப் அக்கர்ஸ் வென் அ ஸ்டேட்மெண்ட் சேஸ் நத்திங் பை டாட்டாலஜி பை கான்ட்ரடக்ஷன் ஆர் இர்ரெலவன்ட் ஸ்டேட்மெண்ட் சோ தட் த ரீடர் இஸ் ஃபோர்ஸ் டு இன்வென்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் தே ஆர் லைபிள் டு கான்ஃப்ளிக்ட் வித் த ஒன் அனதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசஸ் அப்படின்றவங்க தான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு விஷயத்த எழுதிட்டே வந்திருப்போம், அதை வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்போம். அப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து கேட்போம்ல, ஒரு ஃபோன்லேயே வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்கோம், அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன பேசணுன்றது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அடுத்த விஷயங்கள் கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு இகர்னஸை கொடுத்துட்டு அப்படியே அந்த நிப்பாட்டி, இதுதான் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிடும். அதாவது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு பாண்ட், அதில் வந்துட்டு ஒரு குளம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடும். அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு பார்த்து வச்சு நீச்சல் அடிக்கலாமா வேணாமா, அடுத்தது வந்து என்ன சொல்லி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ரீடர்ஸ் மைண்ட் தான், அவங்க தான் வந்து யோசிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி வந்து சில ஒர்க்ஸ் வந்து அதான் வந்து சிக்ஸ்த் டைப்பாக வந்து இவர் சொல்கிறார். அது வந்து ஒவ்வொரு ரீடரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான மீனிங் கொடுப்பாங்கள. ஸோ இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மீனிங் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப், டைப் 7. டைப் 7 அப்படின்றது வந்து ஒரு பைனரி ஆப்போசிஷன். அதாவது வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டூ வேல்யூஸ் ஆஃப் த ஆம்பிகுவிட்டி, டூ மீனிங் ஆஃப் த வேர்ட், த டூ வேல்யூஸ் ஆஃப் த ஆம்பிகுவிட்டி ஆர் த டூ ஆப்போசிட் மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து ஒரு ஆத்தர் வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டிவிஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த டே யோசிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு என்ன வந்துடும், நைட் அப்படின்றதும் தன்னால் கூடவே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் மீனிங் எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது அதுக்கான ஆப்போசிட் மீனிங் வந்து அந்த ரைட்டரோட மைண்டில் வந்து வந்திருக்கணும். அந்த ஃபண்டமெண்டல் மென்டல் டிவிஷன் இந்த ரைட்டர்ஸ் மைண்ட் அவரோட மைண்டில் வந்து வந்திருக்கும், அந்த எஃபெக்டை வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அதுதான் வந்து செவன்த் டைப், தட் இஸ் கால்ட் அஸ் பைனரி அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஃபைனலாக வந்து இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 டைப்பையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரைட் மீனிங் அப்படின்னு அவர் சொல்லலை. பட் இதெல்லாம் வந்து நிறைய மல்டிபிள் ஆல்டர்னேட் சைமில்டேனியஸ் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மொத்த வார்த்தையை நீ எடுக்கிற ஆனால் வந்து இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது, ஆனாலும் நான் சொல்லலை. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த இந்த ஒத்த வார்த்தைக்கு நிறைய மீனிங் இருக்குது, ஒரு ஆல்டர்னேட் மீனிங்ஸ் இருக்குது, மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது, சைமல்டேனியஸாக நிறைய மீனிங்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இவரோட கன்க்ளூஷன் வேர்ட், மல்டிபிள் ஆல்டர்னேட் சைமல்டேனியஸ் மீனிங் அப்படின்றது தான். ஐ ஹோப் ஸோ இந்த ஒர்க்கை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை மட்டுமாவது தயவுசெய்து ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்து இந்த ஷேக்ஸ்பியர் சானட் வந்து ஒன்று ரெண்டு தானே எடுத்து போட்டிருக்கேன், அது மாதிரி இவர் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதில் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.